हेलो फ्रेंड्स वेलकम टू मै चैनल ऑटोमोबाइल तमिल वीडियो नम्बर ये पी पाँ मोटर साइकिल गियर बॉक्स वो एपी वेले पाकपो गियर बॉक्स असेंबली वो मोटर साइकिलो गियर बॉक्स असेंबली इत वो हाई स्पीड मैनुअल गियर बॉक्स यमह एफसीओ गियर बॉक्स असेंबली मोटर साइकिल गियर बॉक्स वो प्रिचु पाती गियर असेंबली वो इप्डा इत वो इनपुट शाफ्ट इत वो आउटपुट शाफ्ट क्लच 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 वह साफ्ट इनपुट साफ्टो इत वो अवटपुट साफ्ट अवटपुट साफ्ट एंड वो चेन्स प्राकेट वो चेन्स प्राकेट बैक व्हील चेन मूलम नम्बर कनेक्ट पड़ो मोटर साइकिल गियर बॉक्स वो कॉन्स्टेंट मिस प्लस स्लाइडिंग मिस रे कॉन्सेप्ट वो वर्क अंत कॉन्स्टेंट मिसा स्लाइडिंग मिसा डीटेल वीडियो वो आलरे नम्बर चेनल पटर अलग अंत वीडियो वो पांगुक इन बेटर अंडरस्टैंडिंग क இந்த கியர் அசெம்பிளியில் இருக்க கியர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பர் கியர் வகையை சேர்ந்தது. ஸ்பர் கியர்னா என்னென்னா அதில் வந்து கியர் டூத் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இப்போ இதுதான் ஆக்சிஸு, இந்த ஆக்சிஸுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இது வந்து ஸ்பர் கியர்னு சொல்லுவோம். இந்த கியரோட ஆக்சிஸுக்கு வந்து இந்த டூத் வந்து கிராஸாக இருந்துச்சுன்னா இதை வந்து ஹெலிக்கல் கியர்னு சொல்லுவோம். இந்த மோட்டர் சைக்கிள் கியர் பாக்ஸில் பயன்படுத்துறது வந்து ஸ்பர் கியர் தான் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து தான் இந்த கியர் அசெம்பிளியில் ஒவ்வொரு கியருக்கும் நான் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்து வச்சுருக்கேன். அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இதில் இருக்க ஆரஞ்சு கலரில் இருக்க கியர்ஸ்லாம் வந்து ப்ரீ ஸ்பின்னிங் கியர்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரீ ஸ்பின்னிங் கியர்ஸ்னால் என்னென்னா இந்த சாஃப்ட் மேலே வந்து அந்த கியர்லாம் வந்து ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும், சாஃப்டோடு சேர்ந்து ரொட்டேட் ஆகாது. அடுத்தது இந்த ப்ளூ கலரில் இருக்க கியர் வந்து ஃபிக்ஸ்டு கியர்ஸ், சாஃப்ட் மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த கியர். சாஃப்ட் ரொட்டேட் ஆனால் அந்த கியரும் அது சாஃப்டோடு சேர்ந்து ரொட்டேட் ஆகட்டும். அதற்கு அடுத்தது இந்த எல்லோ கலரில் இருக்க கியரை வந்து நம்ம ஸ்லைடிங் கியர்ஸ்னு சொல்லுவோம். ஸ்லைடிங் கியர்ஸ்னால் சாஃப்டில் லெஃப்ட் அண்டு ரைட்டில் வந்து மூவ் ஆகும். அடுத்ததான் இப்போ இந்த கியர் வந்து ப்ரீ ஸ்பின்னிங் கியர்ஸ்னு சொன்னேன்ல, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்டை வந்து நான் இறுக்கி பிடிச்சிட்டேன். இந்த கியர் ரொட்டேட் பண்ணுற பாருங்க, இந்த கியர் வந்து அது மேலே அப்படியே ரொட்டேட் ஆகுது. அதே போல் இந்த கியரும் பாருங்கள், சாஃப்ட் மேலே ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும். இந்த கியரும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் மேலே ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும். இதுதான் வந்து ப்ரீ ஸ்பின்னிங் கியர்ஸ். இந்த கியருக்கு வந்து ஒரு புஷ் கொடுத்துருப்பாங்க. இந்த புஷ்ஷு வந்து இந்த சாஃப்ட் மேலே போய் உட்காந்துக்கும். சாஃப்ட் மேலே உட்காந்துட்டு சாஃப்ட் மேலே ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும். அந்த புஷ் மேலே தான் வந்து இந்த கியர் வந்து உட்காரும். இப்போ இந்த புஷ் மேலே ரொட்டேட் ஆகிறதுனால இந்த சாஃப்ட் மேலே ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும். அடுத்ததாக வந்து இந்த ஸ்லைடிங் கியர் பற்றி பார்ப்போம். இந்த ஸ்லைடிங் கியர் ஆர் டாக் கிளச், இதை வந்து ஸ்லைடிங் கியர் இல்லைன்னா டாக் கிளச்னு சொல்லுவாங்க. இதில் இன்சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்லாட் இருக்கும், இன்டர்னல் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்த சாஃப்டில் வந்து இந்த கியர் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து அவுட் சைட் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்லாட்டில் தான் இது லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மூவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆகுதா, ஆனால் இந்த ஸ்லாட்டில் வந்து இது லாக் ஆகிருக்கும். சாஃப்ட்டோடு சேர்ந்து தான் சுற்றும். அந்த ப்ரீ ஸ்பின்னிங் கியர் மாரி சாஃப்ட் மேலே சுற்றாது, இது வந்து சாஃப்ட்டோடு சேர்ந்து தான் சுற்றும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியரில் வந்து ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா டாக் கிளச்சு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து டாக் கிளச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த டாக் கிளச் எதுக்குன்னா இப்போ இந்த கியர் இருக்குல்ல, இந்த கியரில் வந்து அதுக்குண்டான ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்படி இப்படி போய் லாக் ஆயிடுச்சுன்னா இந்த கியரோடு சேர்ந்து இந்த கியரும் லாக் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து இந்த டாக் கிளச்சுன்னு சொல்கிறது. அதே போல் இந்த கியரில் பார்த்தீங்கனாலும் இந்த டாக் போய் உட்காரத்துக்கான ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. இந்த டாக் போய் அந்த ஸ்லாட்டில் உட்காந்துருச்சுன்னா இந்த கியர் வந்து தனியாக சுற்றாது, சாஃப்டோடு சேர்ந்து தான் சுற்றும். இப்போ இந்த டாக் வந்து இந்த டாக் கிளச் வந்து இந்த கியர்லேருந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த கியர் வந்து அது மேலே ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும். இப்போ அந்த டாக் கிளச் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, அதனால் இந்த கியர் வந்து ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகுது. இப்போ இந்த டாக் கிளச் வந்து என்கேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கியரோடு இப்போ இந்த கியர் வந்து இந்த சாஃப்டோடு லாக் ஆயிரும். சாஃப்ட் என்ன ஸ்பீடு சுற்றுதோ அதே ஸ்பீடில் தான் ரொட்டேட் ஆகும். அதே போல் இந்த கியரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாக் கிளச் வித் கியர் இருக்குது. இந்த டாக் கிளச் என்கேஜ் ஆகாத வரைக்கும் இந்த கியர் வந்து ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும். இந்த டாக் கிளச் என்கேஜ் ஆனோன்னு இந்த கியர் வந்து லாக் ஆகிடும், சாஃப்டோடு சேர்ந்து தான் சுற்றும். இந்த அவுட்புட் சாஃப்டில் பார்த்தீங்கன்னா மூணு ப்ரீ ஸ்பின்னிங் கியர் இருக்கும். ஒன்று, ரெண்டு, மூணு. மூணு ப்ரீ ஸ்பின்னிங் கியர் இருக்கும். இந்த ரெண்டு கியரையும் சாஃப்டோடு என்கேஜ் பண்ணுறது இந்த கியர் பயன்படுது. இந்த கியரை வந்து சாஃப்டோடு என்கேஜ் பண்ணுறதுக்கு இந்த கியர் பண்ணுது. இந்த கியர் வந்து இந்த சைடு மூவ் ஆனிச்சுன்னா இந்த கியரை வந்து என்கேஜ் பண்ணிடும். இந்த சைடு மூவ் ஆனிச்சுன்னா இந்த கியரை வந்து என்கேஜ் பண்ணிடும், சாஃப்டோடு லாக் பண்ணிடும். இந்த கியர் வந்து இந்த சைடு மூவ் ஆனிச்சுன்னா இந்த சாஃப்டோட இந்த கியரை வந்து லாக் பண்ணிடும். இன்புட் சாஃப்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபிக்ஸ்டு கியர் இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஃபிக்ஸ்டு கியர்ஸு, இந்த சாஃப்டோடு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரீ ஸ்பின்னிங் கியர்ஸ் இருக்குது. ஒன்று, ரெண்டு. ரெண்டு கியரும் வந்து ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும். இந்த கியர் வந்து இந்த சைடு மூவ் ஆச்சுன்னா இந்த கியரை வந்து சாஃப்டோடு லாக் பண்ணிடும், அதனால் இந்த கியர் வந்து ரொட்டேட் ஆகாது. இந்த சைடு மூவ் ஆச்சுன்னா இந்த கியரை வந்து லாக் பண்ணிடும், இந்த கியரை வந்து ரொட்டேட் ஆகாது. அடுத்ததாக கியர் அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்புட் சாஃப்டில் இருக்க இந்த கியர் வந்து சின்னதாக இருக்கும், இந்த அவுட்புட் சாஃப்டில் இருக்க இந்த கியர் வந்து பெருசாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு கியரு.
அடுத்தது செகண்ட் கியர் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஷாப்பில் இங்கே ப்ளூ கலரில் இருக்க ஃபிக்ஸ்டு கியர். இது இந்த இன்புட் ஷாப்பில் இருக்க கியரோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த அவுட்புட் ஷாப்பில் இருக்க இந்த கியர் இருக்குல்ல, இது வந்து இந்த கியரோட கொஞ்சம் சின்னதாகும். இது வந்து செகண்ட் கியர். அடுத்து தேர்ட் கியர் பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் ஷாப்பில் இருக்க கியர் வந்து இந்த செகண்ட் கியரோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே போல் அவுட்புட் ஷாப்பில் இருக்க இந்த கியர் வந்து இந்த கியரோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது வந்து தேர்ட் கியர். அடுத்ததான் வந்து ஃபோர்த்து கியர். ஃபோர்த்து கியரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் ஷாப்பில் இருக்க இந்த கியரோட இந்த கியர் கொஞ்சம் பெருசாகும். அவுட்புட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் கியரோட இந்த கியர் கொஞ்சம் சின்னதாகும். அதுக்கடுத்து ஃபிஃப்த்து கியர் பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் ஷாப்பில் இருக்க இந்த கியர் வந்து இந்த இன்புட் ஷாப்பில் இருக்கிறதுலே இதுதான் பெரிய கியராக இருக்கும். அவுட்புட் ஷாப்பில் வந்து இந்த கியர் வந்து அவுட்புட் ஷாப்லேயே சின்ன கியராக இருக்கும். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கியரில் வந்து நமக்கு லோடு தான் அதிகம் இழுக்கணும், அதனால் டார்க் அதிகம் தேவைப்படும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கியரில் வந்து அதிக கியர் ரேஷியோ கொடுக்குறோம். இப்போ இன்புட் ஷாப்பில் சின்ன கியராக இருக்குது, அவுட்புட் ஷாப்பில் பெரிய கியராக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஃபஸ்ட்டு கியர் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் கியர் இன்புட் ஷாப்பில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அவுட்புட் ஷாப்பில் வந்து ஒரு பெருசாக இருக்குது. இந்த கியர் வந்து ஒரு அஞ்சாறு சுற்று சுற்றுன்னு தான் இது ஒரு சுற்று சுற்றும். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்பீடு வந்து ரிடக்ஷன் ஆகுது. அதே போல் இங்கே வர டார்க் வந்து இதை வந்து அதிகப்படுத்தி இந்த அவுட்புட் ஷாப்பில் வந்து கொடுக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு கியரில் வந்து நமக்கு டார்க் வந்து அதிகமாக இருக்கும். கியர் ரேஷியோ ஃபஸ்ட்டு கியருக்கு அடுத்து செகண்ட் கியரில் வந்து கியர் ரேஷியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டவுன் ஆகிட்டு வரும். அப்படி டவுன் ஆகிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து டார்க் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும், ஸ்பீடு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அடுத்ததான் இந்த கியர் பாக்ஸோட கியர் சேஞ்சிங் மெக்கானிசத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கியர் சேஞ்சிங் லிவர் சொல்லுவாங்க. இந்த லிவர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாக் கிளச்சோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த டாக் கிளச்சோட இப்படி போட்டிருப்பாங்க இந்த லிவரு. அதுக்கடுத்து இந்த டாக் கிளச்சோட ஒரு லிவர் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த இதெல்லாம் இப்படி தான் கனெக்ட் ஆகிருக்கும். இது இது வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்டிங் ட்ரம்னு சொல்லுவாங்க. இந்த ஷிஃப்டிங் ட்ரம் இந்த சைடில் வந்து ஒரு ரேச்சட் மெக்கானிசம் இருக்கும். இந்த ரேச்சட் மெக்கானிசம் தான் இந்த கிளச் சேஞ்சிங் லிவரோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஷிஃப்டிங் ட்ரம்மில் வந்து இந்த இதில் இருக்கிறது இந்த இது வந்து உட்காந்துரும். இப்படி இப்படி உட்காந்ததுனால இப்போ நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா குரூவ் வந்து இந்த ஷிஃப்டிங் ட்ரம்மில் இருக்க குரூவ் வந்து குரூவோட பார்த்து பார்த்திங்கன்னா வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கும். இது இதில் உட்காந்துருக்கு. நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணும்போது இது ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது இந்த குரூவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த லிவர் போகும். இப்படி போகும்போது இந்த லிவர் வந்து முன்னாடியும் பின்னாடியும் நகரும். இப்படி நகரும். இந்த குரூவை ஃபாலோ பண்ணுறதுனால இந்த ஷிஃப்டிங் ட்ரம்மில் இருக்க குரூவை ஃபாலோ பண்ணுறதுனால இப்படி முன்னாடியும் பின்னாடியும் இந்த இது வந்து நகரும். அப்படின்னா இப்படி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க கியர் பாக்ஸில். இப்போ இந்த இது வந்து ரொட்டேட் ஆகும்போது இந்த ட்ரம் ரொட்டேட் ஆகும்போது இந்த ரெகுலேட்டர்ஸ்ல இதில் இருக்க குரூவை வந்து இதில் இருக்க இந்த ஃபாலோயர் வந்து ஃபாலோ பண்ணும். அப்படி ஃபாலோ பண்ணும்போது அந்த குரூ வந்து எந்தெந்த இடத்துல வளையுது லிவர் வந்து முன்னாடியும் முன்னாடியே நகரும். அப்படி முன்னாடியும் பின்னாடியே நகரும்போது தான் வந்து நமக்கு கியர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போது இந்த குரூ வந்து இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக இருக்க வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த இடத்துல வளையும் போது பார்த்திங்கன்னா இது வந்து இதில் வந்து ஒரு லீனியர் மூவ்மெண்ட் இருக்கும். அந்த லீனியர் மூவ்மெண்ட் மூலமாக தான் கியர் இப்படி இருக்கா இதை வந்து பார்த்திங்கன்னா கியர் இப்படி சேஞ்ச் பண்ணும். இப்படி இருக்கா இப்படி சேஞ்ச் பண்ணும். இந்த ஷிஃப்டிங் ட்ரம் மூலமாக தான் நமக்கு வந்து கியர் வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த ஷிஃப்டிங் ட்ரம்மில் வந்து நிறைய மெக்கானிசம் இருக்குது. அதை பற்றி அடுத்த இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்ததான் இந்த கியர் பாக்ஸ் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். நமக்கு இந்த இன்புட் ஷாப்பில் இந்த இடத்துல கிளச் கனெக்ட் ஆகிருக்கும். கிளச்சோட வந்து என்ஜின் கனெக்ட் ஆகிருக்கும். என்ஜின் ரன் ஆகும்போது கிளச்சும் ரன் ஆகும். கிளச் ரன் ஆகும்போது இந்த சாஃப்ட்டு ரொட்டேட் ஆகும். இந்த சாஃப்டில் இருக்க கியர்ஸ் எல்லாமே ரொட்டேட் ஆகும். ஸோ அப்போது எந்த கியரை வந்து என்கேஜ் பண்ணுறோமோ அந்த கியர் மூலமாக நமக்கு அவுட்புட் சாஃப்ட்டுக்கு வந்து பவர் போகும். இந்த அவுட்புட் சாஃப்ட்டுக்கு வந்து பவர் போகும். ஃபஸ்ட்டு நியூட்ரல் கண்டிஷனில் பார்ப்போம். நியூட்ரலில் இருக்கும்போது இந்த டார்க் கிளச் கியர்ஸ் இருக்குது. இந்த எல்லோ கலரில் இருக்கிறது தான் டார்க் கிளச். இது வந்து எந்த கியர்ஸோடையும் என்கேஜ் ஆகிருக்காது. அப்போது நமக்கு என்ஜின்லேருந்து பவர் வந்து இன்புட் ஷாஃப்ட்டுக்கு வரும். இன்புட் ஷாஃப்ட்டில் இருக்க எல்லா கியரும் ரொட்டேட் ஆகும். எல்லா கியரும் ரொட்டேட் ஆனாலும் இப்போது இந்த ஃபஸ்ட்டு கியர் வந்து இதை சுற்ற வைக்கும். ஆனால் இந்த கியர் வந்து ஃப்ரீ ஸ்பின்னிங் கியர். இது ரொட்டேட் ஆகும்போது இது வந்து அது மேலே ஃப்ரீயாக தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கடுத்தது இந்த கியர் வந்து ரொட்டேட் ஆகும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்பின்னிங் கியர்ஸ். இதுலேருந்து பவர் வந்து இந்த கியருக்கு வந்து போகாது. இது வந்து சாஃப்ட் மேலே இருக்க ஸ்லைடிங் கியர்ஸ். ஆனாலும் இது வந்து ப்ரீ ஸ்பின்னிங் கியருங்கிறதுனால இது ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும். அதனால் இதுலேருந்து பவர் வந்து இங்கே போகாது. அதுக்கடுத்தது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் ஃபிக்ஸ்டு கியர்ஸ். இது வந்து சாஃப்டோடு சேர்ந்து ரொட்டேட் ஆகும். ஆனால் அது கனெக்ட் ஆகிருக்கிறது வந்து ப்ரீ ஸ்பின்னிங் கியர்ஸ். அதனால் இங்கேருந்து இங்கே வந்து பவர் போகாது. அதுக்கடுத்தது வந்து அடுத்த கியரும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஸ்பின்னிங் கியர்ஸ். இந்த ப்ரீ ஸ்பின்னிங் கியர் வந்து இது மேலே சாஃப்ட் மேலே ஃப்ரீயாக தான் ரொட்டேட் ஆகும். அதனால் இந்த எல்லோ கியருக்கு வந்து பவர் போகாது. அடுத்தது வந்து இங்கே இருக்கிறது ஃபிக்ஸ்டு கியர். இந்த ஃபிக்ஸ்டு கியரில் வந்து எது அவுட்புட் ஷாப்பில் என்ன கியர் இருக்குன்னா ப்ரீ ஸ்பின்னிங் கியர்ஸ். அப்போ இங்கேருந்து இங்கேயும் பவர் போகாது. ஸோ
உங்களுக்கு நியூட்ரல் கண்டிஷனில் வந்து இன்புட் ஷாப்பில் வந்து பவர் வரும், இன்புட் ஷாப்பில் இருக்க எல்லா கியரும் ரொட்டேட் ஆகும், ஆனால் அவுட்புட் ஷாப்பில் இருக்க எந்த கியருக்கும் வந்து இன்புட் ஷாப்லேருந்து பவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அடுத்ததாக ஃபஸ்ட்டு கியர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு கியர் உங்கள் பைக்கில் சேஞ்ச் பண்ணும்போது இந்த டாக் கிளச் கியர் இருக்குல்ல, இந்த கியர் வந்து இந்த ப்ரீ ஸ்பின்னிங் கியரோட என்கேஜ் ஆயிரும். என்கேஜ் ஆகணும்னா உங்களுக்கு வந்து பவர் இன்புட் ஷாப்லேருந்து இந்த கியருக்கு வரும், இந்த கியர் வந்து ஃபிக்ஸ்டு கியர். இப்போ இந்த கியர் வந்து ஃபிக்ஸ்டு கியர் ஆயிடுச்சு, ஏன்னா ஷாஃப்டோட இந்த கியர் வந்து லாக் ஆயிடுச்சு. அப்போது கிளச்சிலேருந்து பவர் வந்து இன்புட் ஷாஃப்ட்டு போகிறோம், இன்புட் ஷாஃப்டில் இருக்க இந்த கியர் மூலமாக இந்த கியருக்கு வந்து பவர் போகும். இந்த கியர் வந்து ஷாஃப்டோட லாக் ஆகிருக்கிறதுனால இந்த கியர் வந்து ரொட்டேட் ஆகும். இந்த கியர் ரொட்டேட் ஆகும்போது இந்த சைடில் வந்து ஸ்ப்ராக்கெட் இருக்கும், இந்த ஸ்ப்ராக்கெட் வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ ஸ்ப்ராக்கெட்டோட செயின் கனெக்டாக இருக்கும், செயின் வந்து வீலில் கனெக்டாக இருக்கும், வீலு ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கியர் என்கேஜ் ஆகிருக்கப்போ மற்ற எல்லா கியரும் வந்து டிஸ்என்கேஜ் கண்டிஷனில் தான் இருக்கும். இந்த இப்போ இது வந்து ப்ரீ ஸ்பின்னிங்கு, இதுவும் ப்ரீ ஸ்பின்னிங், இதுவும் ப்ரீ ஸ்பின்னிங். அதனால் வந்து உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் கியர் வழியாக தான் வந்து பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அடுத்ததாக வந்து செகண்ட் கியர். செகண்ட் கியர் போடும்போது இந்த ஆல்ரெடி என்கேஜ் ஆகிருக்கு, இந்த ஃபஸ்ட்டு கியர் வந்து டிஸ்என்கேஜ் ஆயிரும். இந்த ஃபஸ்ட்டு கியர் டிஸ்என்கேஜ் ஆகிட்டு இங்கே செகண்ட் கியரில் இருக்க இந்த கியர் டாக் கிளச் வந்து இந்த செகண்ட் கியர் அவுட்புட் ஷாப்பில் இருக்க இந்த ப்ரீ ஸ்பின்னிங் கியரோட என்கேஜ் ஆகும், இந்த கியரோட என்கேஜ் ஆயிரும். இப்போ வந்து நமக்கு பவர் எப்படி வரும்னா, இங்கே இன்புட் ஷாப்லேருந்து கிளச்சிலேருந்து இன்புட் ஷாப்ட்டு வரும், இன்புட் ஷாப்பில் இருக்க மற்ற எல்லா கியரும் வந்து பவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஆனால் இந்த கியர் வந்து ஃபிக்ஸ்டு கியர், அதே போல் இந்த கியர் வந்து ஷாஃப்டோட அவுட்புட் ஷாஃப்டோட லாக் ஆயிருக்கு. அதனால் இந்த கியர்லேருந்து இந்த கியருக்கு போவோம், இந்த கியர் ரொட்டேட் ஆகிறதுனால ஸ்ப்ராக்கெட் ரொட்டேட் ஆகும், ஸ்ப்ராக்கெட் மூலமாக செயின் மூலமாக வீல் வந்து ரொட்டேட் ஆகும். அடுத்ததான் தேர்ட் கியர். தேர்ட் கியரில் வந்து ஆல்ரெடி என்கேஜ் ஆகிருக்க செகண்ட் கியர் வந்து டிஸ்என்கேஜ் ஆகும். ஆல்ரெடி என்கேஜ் ஆகிருக்க செகண்ட் கியர் வந்து இது தான், இந்த செகண்ட் கியர் வந்து டிஸ்என்கேஜ் பொசிஷனுக்கு வந்துடும். இந்த தேர்ட் கியர் வந்து என்கேஜ் ஆகும், இது இந்த டாக் கிளச் கியர் வந்து இந்த பக்கம் உள்ள நகர்ந்து இந்த கியரை வந்து லாக் பண்ணிடும். கிளச்சிலேருந்து இன்புட் ஷாஃப்ட்டுக்கு பவர் வரும், பவர் வந்து இந்த கியருக்கு வந்து இந்த கியர் மூலமாக இந்த அவுட்புட் ஷாஃப்ட்டில் இருக்க இந்த கியருக்கு வந்து இந்த கியர்லேருந்து ஸ்ப்ராக்கெட்டுக்கு போய் ஸ்ப்ராக்கெட்லேருந்து வீலுக்கு போகும். இப்போது இந்த தேர்ட் கியர் கண்டிஷன் எடுத்துங்க. இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு கியர் வந்து ஃபஸ்ட்டு கியரில் வந்து அவுட்புட் ஷாஃப்ட்டில் இருக்க கியர் வந்து ப்ரீ ஸ்பின்னிங் கியர், அப்போ வந்து இங்கேருந்து பவர் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதே போல் செகண்ட் கியரில் வந்து இந்த அவுட்புட் ஷாப்பில் இருக்க கியர் வந்து ப்ரீ ஸ்பின்னிங் கியர், அதனால் இங்கேருந்து பவர் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதே போல் ஃபிஃப்த்து கியரில் வந்து இன்புட் ஷாப்பில் இருக்க கியர் வந்து ப்ரீ ஸ்பின்னிங் கியர், இது வந்து லாக் ஆகலை, ஃப்ரீயாக தான் ரொட்டேட் ஆகும், அதனால் இங்கேருந்து பவர் வந்து இங்கே போகாது. ஃபோர்த்து கியர் பொசிஷனில் இருக்க இந்த டாக் கிளச் கியர் தான் வந்து நமக்கு தேர்ட் கியரோட என்கேஜ் ஆகிருக்கு, அதனால் ஃபோர்த்து கியர் மூலமாகவும் நமக்கு பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதனால் ஒன்லி கண்டிஷன் வந்து இன்புட் ஷாஃப்ட்டோலேயே பவர் வந்து இந்த தேர்டு இன்புட் ஷாஃப்ட்டில் இருக்க இந்த எல்லோ கியர், அதாவது ஸ்லைடிங் கியருக்கு வந்து இந்த ஸ்லைடிங் கியர் மூலமாக அவுட்புட் ஷாஃப்ட்டில் இருக்க இந்த கியருக்கு போயிட்டு இந்த கியர்லேருந்து வீலுக்கு போகும். ஃபோர்த்து கியர்னால் ஆல்ரெடி என்கேஜ் ஆகிருக்க தேர்ட் கியர் வந்து டிஸ்என்கேஜ் ஆகும். தேர்ட் கியர் பாருங்கள், இங்கே என்கேஜ் ஆகிருக்கு, இந்த கியர் தான் தேர்ட் கியரு, இந்த கியர் என்கேஜ் ஆகிருக்கு, இந்த கியர் வந்து டிஸ்என்கேஜ் ஆகும். இந்த டிஸ்என்கேஜ் ஆகி இந்த கியர் வந்து இந்த பொசிஷனுக்கு வரும். இந்த கியர் இந்த பொசிஷனுக்கு வந்தோடனே இப்போ என்ன நடக்கும்னா, இங்கே ஆல்ரெடி இருக்க இந்த ஸ்லைடிங் கியர் இருக்குல்ல, இந்த கியர் வந்து இந்த கியரோட என்கேஜ் ஆகும். இந்த கியரோட என்கேஜ் ஆனோடனே இந்த கியர் வந்து ஷாஃப்ட்டோட லாக் ஆயிரும். இப்போது உங்களுக்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் ஷாஃப்ட்டோடய இந்த கியருக்கு வந்து இந்த கியர்லேருந்து இந்த கியருக்கு போய் இங்கேருந்து வீலுக்கு போகும். இப்போ அடுத்ததான் ஃபிஃப்த்து கியர். ஆல்ரெடி என்கேஜ் ஆகிருக்கு இந்த ஃபோர்த்து கியர் வந்து டிஸ்என்கேஜ் ஆகி இந்த இன்புட் ஷாஃப்ட்டில் இருக்க இந்த ப்ரீ ஸ்பின்னிங் கியரோட என்கேஜ் ஆகும். இந்த கியர் இந்த கியரோட என்கேஜ் ஆயிரும். இதுதான் வந்து ஃபிஃப்த்து கியர், ஃபிஃப்த்து கியரோட கண்டிஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஷாப்லேருந்து பவர் வந்து டைரெக்டாக இந்த ஃப்ரீ ஸ்பின்னிங் கியருக்கு வந்து இந்த ஃப்ரீ ஸ்பின்னிங் கியர்லேருந்து இந்த ஸ்லைடிங் கியருக்கு போய் உங்களுக்கு வந்து வீலுக்கு போகும். மற்ற எல்லா கியரும் வந்து ஃப்ரீயாக தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். மோட்டர் சைக்கிள் கியர் பாக்ஸ் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. இந்த கியர் பாக்ஸோட கேசிங் தான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். கேசிங் வந்து கிடச்சிச்சின்னா அந்த கேசிங்கில் வச்சு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ரியல் டைமில் வந்து நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால், இந்த கியர் பாக்ஸ் பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், என் சேனலில் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் என் சேனலில் வர நியூ வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.